வணக்கம் ரா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே தானே? என்ன வாய்ஸ் ஓகே தானே? ஓகேடா, என்ன விஷயம்னா இன்னைக்கு மைக்ரோபயாலஜி பார்க்க போகிறோம். மைக்ரோபயாலஜியில் ஃபுட் மைக்ரோபயாலஜி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மெத்த விஷயம் என்னென்னு சொன்னால், எனி என்ன லிங்க் தேவையானார்கள் கேட்டிங் என்ன சொன்னால், உங்களுக்கு ப்ரைவேட் குரூப் ஆட் பண்ணி போட்டு, ப்ரைவேட் சேனல் ஆட் பண்ணி போட்டு, தேவையான ஆளுக்கு லிங்க தெரியலாமே. தேவையான ஆளுக்கு கேட்டிங் என்று சொன்னால், என்ன அட்மின் ஐடியில் கேட்டிங் என்று சொன்னால், தேவையான ஆளுக்கு லிங்க் கிடைக்கும். சரியா? கிளாஸ் நடக்கிறதுக்கு ஒரு மணி அதுக்கு முதல் கேட்டிங் என்று சொன்னால் கிடைக்கும். சரியா? அட்மின் ஐடிக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, உங்களோட நேம், ஸ்கூல், பட்ஜ் அதெல்லாம் போட்டு, பிளேஸும் போட்டு விட்டிங்க என்று சொன்னால் அவர் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அனுப்புவார். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு உங்களுக்கு ஐடியா அனுப்புவார். மெட்டா என்ன விஷயம் என்று சொன்னால், ரெண்டாவது விஷயம் எக்ஸாம். ஏன்னா இந்த மாதம் 50 MCQ எக்ஸாம் வந்து போட இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போட இல்லை, இந்த கிழமை குடியிருது, ஞாயிற்றுக்கிழமை போட இல்லை. அந்த எக்ஸாம் வந்து புதன்கிழமை போடப்படும். அந்த எக்ஸாம் புதன்கிழமை போடப்படும். இனி பெரும்பாலும் புதன்கிழமை தான் எக்ஸாமாக இருக்கும். சரியா? பெரும்பாலும் புதன்கிழமை தான் எக்ஸாமாக இருக்கும். இன்னும் வேறு வேலை இருக்கிறதால ஞாயிறு கொஞ்சம் செட் பண்ணுற கஷ்டமாக இருக்கா. புதன்கிழமை பெரும்பாலும் இருக்கும். மற்ற கிழமை நாளையே கிளாஸ் கட் ஆகிதுன்னு சொன்னால் அந்த கிளாஸை புதன்கிழமை போடுறேன். சரியா? புதன்கிழமை போடுறேன். கிழமை கட் ஆகிற கிளாஸை புதன்கிழமை பெரும்பாலும் போடுறேன். மற்றது ஈவினிங்கும் கிளாஸ் நடக்கும். சரியா? ஈவினிங் 5 மணிக்கு கிளாஸ் நடக்கும், பெரும்பாலும் 5 மணிக்கு நடக்கும். அப்படி 5 மணிக்கு நடக்க தவறினால், 5 மணிக்கு நடக்க தவறினால் உங்களுக்கான ரெக்கார்டிங் வீடியோ, மார்னிங்கான ரெக்கார்டிங் வீடியோ கட்டாயம் தருவிடும். சரியா? கேட்குறாங்களுக்கு கட்டாயம் தருவிடும், மார்னிங்கான ரெக்கார்டிங் வீடியோ தருவிடும். அதுக்காக கிளாஸுக்கு வராமட்டு கூட ரெக்கார்டிங் வாங்கலாம் தானே என்று ஓடிவிட்டு என்று சொன்னால் தெரியலாது. நீங்கள் முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நான் இன்றைய கிளாஸுக்கு வரமாட்டேன் முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் வரமாட்டேன் எனக்கு ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புகொண்டு சொல்லி அதில் ஒரு ப்ரைவேட் மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுருந்தீங்க சொன்னால் உனக்கான வீடியோ அதுக்குரிய காலப்பகுதியில் அனுப்பப்படும். சரியா? ஓகேடா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை எடுக்க போல இருக்கு. இதெல்லாம் அப்படியும் இந்த கிழமைக்குள்ள பூரணமாக சரி செய்யப்பட்டுமே நம்புகிறேன். சரியா? நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கு வந்து என்ன மைக்ரோபயாலஜி, என்ன மைக்ரோபயாலஜியில் ஃபுட் மைக்ரோபயாலஜி பார்க்க போகிறோம்டா. ஃபுட் மைக்ரோபயாலஜியில் வளமையாக என்ன செக்ஷன் எடுத்தால் அதற்குள்ளே என்னென்ன பாடம் போகிறேன், எனக்கு எப்படி பாடம் போறேன் விளக்கம் தெரிஞ்சாதான் பாடம் விளங்கும். அதுக்காக என்ன செய்யறாங்கள், முதல்ல பாடத்துக்கு என்ன மாதிரி பாடம் போறேன் பாக்குறாங்க. அதுல வந்து என்ன முதலாவது வந்து இந்த ஃபுட் மைக்ரோபயாலஜி எடுத்தால் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று உணவு, உணவுக்குள்ளே நடக்க போகுது. சரியா? உணவு உணவுக்குள்ளே நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வாய்ஸ் ஓகே தான், வாய்ஸும் போட்டு ஓகே தானே, எந்த பிரச்சனை இருந்தா சொல்லு தயவுது. சரிதானா? ஓகே, ஒரு விஷயம் வந்து என்ன உணவு, உணவுக்குள்ளே நடக்க போது உணவு சம்பந்தமான விஷயம் என்னன்னு சொல்லி முதலாவது விஷயம் பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் வந்து இதுல ஏற்படுற நோய், உணவால் ஏற்படக்கூட நோய். சரியா? உணவுல ஏதோ பழுது வர்றது, அதுல ஏதோ பிரச்சனை வர்றதால ஏற்படக்கூட நோய். ரைட்டாடா? இப்ப நான் பாக்குறது மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி என்ன செய்ய போறோம், உணவையும் நுண்ணங்கியை சம்மந்தப்படுத்த போறோம். நிறைய விஷயம் யோசிக்காத, பாடம் விளக்கம் அப்படின்னு நிறைய யோசிக்காத. உணவில் இருக்கிறது ஒவ்வொரு கிரிங்கையும் தருவான், ஒரு கிரிங்கையும் தருவான், கிரிங்கைக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வரணும், அவ்வளவுதான் இருக்கா. ஆக 5ஆம் பாடம் 4ஆம் பாடத்துல கொஞ்சம் விளக்கங்கள் கிடைக்கிறது. மற்ற பாடம் எல்லாம் பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் தான். 5ஆம் பாடத்துலயும் பெரும்பாலும் ஒவ்வொரு ஹெடிங்கையும் செலக்ட் பண்ணிட்டால் சின்ன விஷயம், ஒவ்வொரு ஹெடிங்கையும் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் சின்ன விஷயம். அந்த ஹெடிங்கை நீ எப்படி செலக்ட் பண்றதுதான் விஷயம் தங்கி இருக்கு. சரியா? அந்த ஹெடிங்கை எப்படி செலக்ட் பண்றதுதான் விஷயம், உனக்கு பாட கஷ்டமும் சுலபமானதும் தங்கி இருக்கு. சரி, அதை ஈஸியா செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கான விவரணத்தை பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உனக்கு ஞாபகம் நிற்கும். சரியா? அந்த விவரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஞாபகம் நிற்கும். நீ கஷ்டப்படுத்தி ஞாபகப்படுத்த வேண்டியதாவது ஞாபகப்படுத்த வேண்டியது சொன்னால் இப்படி பாடம் இந்த மாதிரி போறேன். ஃபுட் மைக்ரோபயாலஜி இருந்தால் இது வந்து முதலாவது என்ன உணவு, ரெண்டாவது நோய். இந்த உணவை வந்து நாம உண்டாக்கிறோம், நம்ம பலதரங்களை கழிக்கிறோம். சரியா? பலதரஞ்சு அப்புறம் உணவு ட்ரை பண்ண மாற்றம் அடுத்தது பாதிக்கிற காரணம். இப்படி பாடம் எப்படி போறேன் தெரிஞ்சாங்க, உனக்கு நாங்கள் இந்த எஸ்சி எழுதுறதோ இல்ல ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வந்தாலோ உனக்கு நாங்கள் உலக ஞாபகம் வரும். உதாரணத்துக்கு இதுல வந்து போயிட்டாங்க மாதிரி ஸ்கீம் போடுற மாதிரி உனக்கு தேவையான விஷயங்களை செலக்ட் பண்ணி எடுத்து அதை செப்பரேட் பண்ணிக்கணும். அவரை பற்றி மட்டும் காலத்தில் காணும் தான், அவரை பற்றி மட்டும் காலத்தில் காணும் தான். டார்கெட் என்ன, எக்ஸாம்ல மார்க்ஸ் தானே, அதான் டார்கெட். பிஹெச்டி ஒன்று முடிக்க படிக்கல தானே, விளக்கம் எடுத்து அப்படி கஷ்டப்பட்டு படிக்கல தானே. டார்கெட் என்ன, அந்த எக்ஸாம்ல மார்க்ஸ் பார்த்து எடுத்துனா ரொம்ப விளக்கம் தான். சரியா? இப்ப இதுல வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜியில
ரெண்டா பிரிக்கல அவல ஒண்ணா வந்து பிரிக்க ஓகேவாடா அப்புறம் கரண் என்று வந்துட்டா தான் டேட்டா கட் ஆயிட்டு சரியா ஓகே என்ன விஷயம் என்ன சொன்னால் உணவரை ரெண்டா பிரிக்க போறோம் ஒன்று உணவு மற்றது நோய் ஒன்று உணவு மற்றது நோய் அந்த உணவு எப்படி பிரிக்கிறான் ஒன்று உணவு பாதுகாக்கிறது ரெண்டாவது அதை ஏற்படுற மாற்றம் மூன்றாவது என்ன அதை பாதிக்கிற காரணம் ஏதாவது உணவு பலதடைய போதுன்னு சொன்னால் அந்த உணவு பலதடைய என்னென்ன காரணங்கள் பாதிக்க போகுது உணவு தான் மெயினான விஷயம் உணவு தான் மெயினான விஷயம் சரியா இதுல வந்து அந்த உணவண்டா பிறகு உணவை பற்றிய ஒரு சின்ன இன்டரக்ஷன் ஏன்னா உணவண்டா பிறகு உணவை பற்றிய ஒரு சின்ன வழக்கம் உணவு பாதி என்று சொன்னால் எனக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன அந்த சாப்பிடுற சாப்பாடு எங்களுக்கு பிரதானமான சாப்பாடுகள் எங்க இருந்து கிடைக்குது பிரதான சாப்பாடுகள் எங்க இருந்து கிடைக்குது ஒன்று ஒன்று விலங்குல இருந்து கிடைக்கலாம் ஏன்னா ஒன்று விலங்குல இருந்து கிடைக்கலாம் இரண்டாவது காவல்துறையில இருந்து கிடைக்கலாம் அந்த உணவுல எடுத்தோம் விலங்கு தாவரம் பிரதான உணவுல எடுத்துட்டான் நாங்க வேற வேற படிவம் மாற்றி சாப்பிட போறோம் வேற சில குறைநிற உணவு கலவைகள் வந்து நுண்ணங்கியல இருந்து கிடைக்கலாம் குறைநிற உணவுகள் நுண்ணங்கியல இருந்து கிடைக்கலாம் பெரும்பாலும் என்ன தாவரத்துல இருந்து விலங்குல இருந்துதான் எங்களுக்கான உணவு கிடைக்குது அப்ப என்ன தாவர விலங்குல இருந்துதான் பெரும்பாலும் அனைத்து உணவுகளும் கிடைக்குது அது ஒரு முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த உணவு நாடி ஏன் நுண்ணங்கி போற அந்த உணவை நாடி ஏன் நுண்ணங்கி போற இப்ப நாங்கள் வந்தா நாங்க எங்களை எடுத்தால் நாங்க என்ன உணவு போறோம் போசனைக்காக போறோம் ஏன்னா எங்களை சாப்பாடு தேவை பசிக்கும் பசிச்சாங்க தேவை போசனை தேவை போசனைக்காக என்ன சாப்பாடு தேவை அப்ப போறோம் அந்த மாதிரிதான் நீங்க பாரு அவரும் பாவம் அவருக்கு என்ன தெரியும் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாரு சும்மா தானே உனக்கு சாப்பாடு தரக்கூடாது படுதாக்குதோ இல்ல தானே அது வேறு தன்ன சாப்பாடுக்காக அது வேறு நாங்க என்ன செய்ய போறோம் அதை அடிஞ்சு கிடைச்சி போட்டு உணவு சாப்பிட போறோம் ஏன்னா அப்ப தாவரதெல்லாம் நீங்க வந்துட்டு சொன்னா அதுக்காக வருது அங்கேயும் உணவுல எல்லா வகையான போசனையும் இருக்கு தாவரங்களும் உணவுல எல்லா வகையான போசனையும் இருக்க அந்த போசனையை நாடி நுண்ணங்கி வாரு சரியா அதாவத பெரும்பாலான உணவுகள் பெரும்பாலான உணவுகள் நுண்ணங்கி வளர்றதுக்கு சிறந்த ஊடகமா இருக்கு நுண்ணங்கி வளர்றதுக்கு சிறந்த ஊடகமா இருக்கு ஏன் என்று சொன்னால் அனைத்து விதமான போசனையும் இருந்தால் அனைத்து விதமான நுண்ணங்கியலும் பெறலாம் அனைத்து விதமான போசனையும் இருந்தால் அனைத்து விதமான நுண்ணங்கியும் அங்க வந்து வாழலாம் அப்ப நுண்ணங்கி வாழ்ன்றதுக்கு ஒரு சிறந்த வளக்கூடகமாக சிறந்த வளக்கூடகமா சரியா வளக்கூடகமா உணவு இருக்கு ஏன் பல்வேறுபட்ட போசனைகளை கொண்டிருக்கிறதால பல்வேறுபட்ட உணவு வந்து பல்வேறுபட்ட போசனைகளை கொண்டிருக்கிறதால நுண்ணங்கி வாழ்றதுக்கு சிறந்த ஒரு ஊடகமா இருக்கு சரியா அப்படி ரெண்டு விஷயம் இதுல உனக்கு தெரிஞ்சிருப்போம் சரியா அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் உணவு பலனடைதல் சரியா உணவு பலனடைதல் மெயினா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டவுட் சொல்லிக்கிறீங்களா உணவு பலனடைதல் என்றால் என்ன உணவு பலனடைதல் என்றால் என்ன சரியா உணவு பலனடைதல் என்றால் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் விளங்குதானே விஷயம் விளங்குதானே நான் தேவையான காஜில போகலாம் எக்ஸாம் உனக்கு தேவையான காஜு கொண்டு போகலாம் இதுல வந்து உணவுல என்ன முதலாவது விஷயம் உணவு பலனது இந்த உணவு பலனதுல பாதி என்று சொன்னால் முதலாவது விஷயம் ரைட்டா ஓகே டைப் பண்ண முதலாவது என்றால் என்ன சொல்லி அவரை என்ன நிறைய இருக்கு அவரை என்ன வகையால் அவரை என்ன சொல்லி பார்க்கணும் உணவு பலனது என்றால் என்ன அப்படி என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன நல்லா இருக்க உணவு நல்லா இருக்க உணவு எப்ப நான் தூக்கி குப்பையில போடுவோம் ஒரு உணவு சாப்பாடு இருக்குது உணவு இல்லையே இருக்குது என்ன ஃப்ரிட்ஜ்ல இருக்கோ சாப்பாடு இருக்குது ரைட்
அவரை தூக்கி எப்ப வழி அறிவோம் வச்சிருக்கோட எப்ப வழி அறிவோம் பலதா போயிட்டா வழி அறிவோம் ஏன்னா பலதா போயிட்டா தூக்கி வழி அறிவோம் ஏன் பலதா பலதா போயிட்டா வழி அறிவோம் சொன்னா என்ன முதல் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப வச்சிருந்தாங்க முதல் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப தவணமா வச்சிருந்தாங்க இப்ப சாப்பிடறதுக்கு ஏழாம போயிடுது அந்த உணவு சாப்பிடே காரணம் அது உண்பதற்கு தகுதியில இருந்துச்சு சாப்பிடற தகுதிய அந்த உணவுல இருந்துச்சு அப்ப என்ன செய்ய போறோம் தூக்கி பெற போறோம் சரியா அதனாலதான் இங்க உணவு பாலத்துல இருந்தாங்க பாத்தீங்கன்னா நுண்ணங்கி அதாவது உணவில உணவில உணவிருந்தால் உணவிருந்தால் உணவில உணவிருந்தால் உணவில நுண்ணங்கின தொழிற்பாடு காரணமா நுண்ணங்க அப்ப நுண்ணங்கின தொழிற்பாடு காரணமாக சரியா நுண்ணங்க தொழிற்பாடு காரணமாக உணவின் பௌதிக ரசாயன உயிரியல் மூணு வாரம் பெறுதான் பௌதிக ரசாயன உயிரியல் காட்டாளர் வருது பௌதிக ரசாயன உயிரியல் காட்டாளருக்கு மாற்றம் அடைகிறார் ஏன்னா முதல் ஒழுங்கா இருந்தது முதல் ஒழுங்கா இருந்தது மூன்று கட்டாயம் பௌதிக ரசாயன உயிரியல் மூன்று கட்டாயம் முதல் ஒழுங்கா இருந்தது இப்ப மாற்றம் அடைஞ்சிட்டு சரியா இப்ப மாற்றம் அடைஞ்சிட்டு மாற்றம் அடைகிற காரணமாக உணவு நாங்க சாப்பிடுறதுக்கான தகுதிய இழந்துச்சு அப்ப என்ன நுண்ணங்க தொலைபாடு காரணமாக பௌதிக ரசாயன உயிரியல் கட்டமைப்பு உணவின் பௌதிக ரசாயன உயிரியல் கட்டமைப்பு மாற்றம் அடைவதால் உணவு உண்பதற்கான தகுதியை இழந்த உணவு உண்பதற்கான தகுதியை இழந்த உணவு விளங்கிட்டா இந்த மூணு பயிற்சினா இதுல விஷயம் இந்த மூணு பயிற்சினா இதுல விஷயம் இது உனக்கு அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அதை இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா ஓகே உணவு என்ன உணவுல உணவின் மீது நுண்ணங்க தொழிற்பாடு காரணம் அதாவது உணவில நுண்ணங்க தொழிற்பாடு காரணமாக பௌதிக ரசாயன கட்டாயம் என்ன உணவின் பௌதிக ரசாயன கட்டாயம் உணவு நல்லா இருந்த உணவு நல்ல கட்டாயம் மாறப்போகுது இந்த கட்டாயம் மாறுறதால உணவு நாங்க சாப்பிட தகுதியை இழக்க போகுது சரியா உணவு உண்பதற்கான தகுதியை இழப்பதால உணவு பலன் சொல்றது சரியா முதலாவது விஷயம் அது சரி ஓகே ரெண்டாவது விஷயம் அது எப்படி பலன் ஏற்படுது ரெண்டாவது விஷயம் அது என்ன அந்த கட்டாயமா அது பௌதிக விவசாயம் உயிர் கட்டாயம் அந்த கட்டமைப்பு எப்படி மாற போறேன் அதை மாத்திர காரணி என்ன அதை மாத்திர உண்மையாக சரியா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு இருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு இருக்கணும்னு சொன்னால் அது அதிகபட்சம் இருக்க போறது என்ன ஒன்று கார்போஹைட்ரேட் தெரிஞ்ச விஷயம் சரியா மற்றது என்ன புரதம் இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் மூன்றாவது விஷயம் என்ன லிப்பிட் இருக்கு இந்த மூன்றும் பிரதானமா இருக்கு இந்த மூணு தான் கையாது இந்த மூன்றும் பிரதானமா இருக்கு ஒரு நாள் உணவுனா இந்த மூன்றும் பிரதானமா இருக்கு இப்ப சாப்பாடுல சாப்பாடுல இந்த மூன்று வகையான இதுவும் இருக்கு இதுல வந்து என்ன நடக்க போகுது வெளியில இருந்து நுண்ணங்கி வர போறேன் வெளியில இருந்து நுண்ணங்கி வரப்ப அவர் வந்து என்ன செய்வ சாப்பாடு தான் வந்து அவரும் சாப்பாடு தான் வந்தவர் சாப்பாடு வந்து என்ன செய்ய போற மேல வந்துடும் போது சாப்பிட வளர்க்க போறேன் மேல வந்துடுது சாப்பிட வளர்க்க போறேன் அதான் நெங்குற மாதிரி கொய்யா கடையில மாதிரி நான் என்ன கடிக்க போறோம் கடிச்சு விழுங்குவோம் நாங்க கடிச்சு விழுங்குவோம் ஆனா நுண்ணங்கி என்ன செய்ய போதும் கடிச்சு விழுங்க போதும் இல்ல வெளியில வச்சு அவங்க என்ன சின்ன ஆள் என்ன சின்ன ஆள் அவங்க என்ன கிணத்துல வந்து எல்லா கூடுகளும் இல்ல அப்ப என்ன செய்வ தனக்கு வெளியில அதாவது நாங்க கூட உள்ள செய்யப்பாட அவ என்ன தனக்கு வெளியில செஞ்சு போசனை அந்த அவுட் புட்டை மட்டும் தனக்கு எடுக்க சக்திக்கான போசனையை மட்டும் அடிப்படை போசனை சக்திக்கான இந்த மெயினா இதை மட்டும் உள்ள கெடுக்க போறேன் அப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா உணவுல வார இந்த மூணு வகையான இருந்து உணவு வார வந்து என்ன செய்ய போற உணவுல மேற்பரப்புல இருக்க போற இருந்து என்ன செய்ய போற வெளியில நொதியத்தை துறக்க போற வெளியில நொதியத்தை துறக்க போற ஏனென்றால் இந்த மூன்று வகையான உணவும் இருந்தால் அந்த உணவு என்ன செய்யணும் அப்படியே எடுத்துட்டு யோசனம் இல்லை எடுத்து அவருக்கு உள்ள வச்சு உடம்புக்குள்ள வச்சு ஒண்ணும் செய்யலாம் அப்ப வெளியில வச்சு அந்த நோயத்தை துறந்து அந்த கூறுகளை நீர் பகுப்பறையை செய்ய போறேன் அந்த கூறுகளை நீர் பகுப்பறையை செய்ய போறேன் சரியா நீர் பகுப்பறை செய்யறா அவர் வெளியில சுரக்கிறேன் உடம்புக்கு வெளியில சுரக்க வெளியில சுரக்க வழியா அந்த நொதியத்தை சொல்றது கலப்புற நொதியங்கள் கலத்துக்கு வெளியில உண்ணங்க கிளந்தாரு அப்ப கலத்துக்கு வெளியில சுரக்க வழியா அவைகள் கலப்புற உண்ணங்களை களத்துக்கு வெளியே சுரக்கிறதால அவையில சொல்றது களப்புற நொதியங்கள் உடம்புக்குள்ள எடுத்து செய்யல தானே வெளியில நொதியத்தை சுரந்து இந்த போசன கூறுகளை நீர் போகப்படைய செய்யறதால எனக்கு தேவையான போசனைய எடுக்க போறேன் அதாவது இந்த திரும்ப திரும்ப சொல்றேன்டா கொஞ்சம் சிலவா சொல்றேன்னு சொல்றீங்க அதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா திரும்ப திரும்ப சொன்னா கொஞ்சம் ஞாபகம் நினைக்கிற கூட வேலைக்கும் அதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா அப்ப என்ன நடக்க போகுது உணவு என்ன எப்படி பலன் அடைய போதே அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட் கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட் இந்த மூணு கூறும் பிரதானமா ஒரு உணவு எடுத்தோம் சொன்னா இந்த உணவுல இந்த மூணு கூறும் பிரதானமா எடுக்க போறேன் சரியா அது தெரிஞ்ச விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வார நுண்ணங்கி சாப்பாடுக்கு வருது அதுக்கு பாவம் சாப்பாடுக்கு வருது சாப்பாடுக்கு வந்து என்ன செய்ய போறது சாப்பிட வளர்க்க போகுது சாப்பிட வளர்க்க என்ன செய்ய கிளத்துக்கு வழியில நொதியத்தை சொல்றது ஏன்னா உள்ளடிக்கிறாங்க அப்ப கிளத்துக்கு வழியில நொதியத்தை சொல்ற அப்ப கலப்புற நொதியம் வழியை சொல்ற வழியா அதுகள் கலப்புற நொதியம் அந்த கலப்புற நொதியம் என்னென்ன இந்த மூன்று வகையான சாப்பாடே நீர் போகும்
மூணு வகையான சாப்பாடையும் நீர் பாசனம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு நொதியம் சுரக்கும். அப்படி சுரக்கப்பட்ட நொதியங்கள் தான்டா நீங்க கேள்விப்பட்ட பேருக்கு இல்ல, ஏற்கனவே கேள்விப்பட்ட பேருக்கு இல்ல சரியா? ஒண்ணு லிப்பேஸ், அடுத்தது அமிலேஸ், அடுத்தது செருலேஸ், அடுத்தது புரத்தினேஸ், பெக்கினேஸ். அதை சொல்லி அஞ்சு நொதியம். இது ஏற்கனவே நீ கேள்விப்பட்ட விஷயம், ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் சரியா? லிப்பேஸ், அமிலேஸ், செருலேஸ், புரத்தினேஸ், பெக்டினேஸ் என்ன சொல்ற அஞ்சு கலப்பட நொதியங்கள். உனக்கு சொன்னதான்தான் நிறைய இருக்கிறா, உனக்கு சொன்ன விஷயம் இதுதான். பாக்டீரியா பூஞ்சனோ மது, பாக்டீரியா பூஞ்சனோ மது அப்படி பிரதானமா சொல்லி போட்டுறான். அவனே மேலாள சொல்லி போட்டுறான். நீ எனக்கு அழிஞ்சு போறேன் தேவையில்லை, உனக்கு மேலாளவனே காட்டி போட்டு போறேன். இல்ல அவன் ஆளுநர் கணக்கிட சொல்றான், இந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியா வந்து இந்த இந்த உடல அதிகமான ஆடும் இந்த சூழ்நிலையில வேற மட்டும் அவனே நிறைய சொல்லலாம். அதெல்லாம் உனக்கு சொல்லாம சொன்ன நீல வந்துட்டு ஓடிடுவேன்னு அவனே அதுவா கலைக்கிறான் சரியா? அதுக்கு ஆழமா வேண்டாம், தேவையானதே இல்ல. கல்வி இருக்க விஷயத்துல தேவையானதை பிரிச்சிடுறேன், வழிகேடு வழிகேடு அதான் மட்டும் படி வச்சு வாசிக்கிறேன். உனக்கான அரைக்க காட்டுறதுதான் அது, அதுலயே கேள்விதான் பெற போகுது. அதை எடுத்து வெளிய வாசி, வெளிய வச்சு வாசி, வெளிய வச்சு வாசிக்க என்ன உனக்கு அதுல விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். கையில இருக்க அவ்வளவு விஷயமும் பூரணமா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக அவ்வளோத்தையும் வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறது இல்ல, தேவையானத வெளியா வச்சு, தேவையானத வெளியெடுச்சு. அதாவது கைட்ல இருக்க விஷயத்துல தேவையான விஷயத்தை வெளியெடுத்து அதை மட்டும் தானே திரும்ப திரும்ப படிக்கிறது சரியா? அதுக்காக கைட்ல நான் விட்டு போன சொல்லிடுறேன், கைட்ட பார்க்காம போன சொல்லிடுறேன். கைட்ட பேர், கைட்ட பேர், கைடே இல்லாமல் வச்சு அப்படியே கைடையே பார்க்கணும் இருக்காது சரியா? கைட்ல இருக்க எல்லாத்துலயும் மருந்தான். அதுக்காக கைடையே திரும்ப திரும்ப படிச்சேன்னு சொன்னால் கஷ்டம். எங்க இருக்க போற மூணு மாசத்துல இந்த விஷயம் அப்படி சின்ன 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 திருப்பி 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 ரீகால் பண்ணி கொடுப்போம், எல்லாம் மார்க்ஸ் வரும் கட்டாயம். திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி கொடுப்போம், எல்லாம் மார்க்ஸ் வரும். இந்த இது வந்து என்ன ஒரு என்ன மேக்சிமம் மைக்ரோபயாலஜி எடுத்துன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பத்து சீட்டுக்குள்ள முடியும், பத்து பக்கம், பத்து பக்கத்துக்குள்ள சோல் டோர்ஸ் முடியும். பத்து பக்கம்டா ஒரு ஏ போர் சீட் எடுத்துன்னு சொன்னால் ஏ போர் சீட்ல பத்து பக்கத்துக்குள்ள பெரும்பாலும் சோல் டோர்ஸ் போட்டு முடிக்கலாம். நானே என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் நாலாவது கிளாஸ் போறாங்க, நாலாவது மூணாவது கிளாஸ் போகுது சோல் டோர்ஸ் எடுத்துப்பேன். ஒவ்வொரு சோல் டோர்ஸ் இந்த கிளாஸ் சோல் டோர்ஸ் இந்த ஒரு ஏ போர் சீட்ல நான் கொஞ்சம் பேசா ஒரு பிளாக் மோட் எழுதுறதுக்காக இருக்கேன், இங்கே பக்கங்களை மட்டும் இருக்கேன். ஆனால் ஒழுங்காலி தான் இந்த ஏ போர் சீட் எல்லாம் ஒரு பக்கத்துக்குள்ள முடியும். இப்படி என்ன பத்து பக்கம் பெற போகுது அஞ்சு ஒட்டு வச்சு எக்ஸாமுக்கு முதல் நாள் பார்த்துட்டு சந்தோஷமா போறதை விட்டு போட்டு கைட்ல நோட் பண்றேன், கைட்ல ஹைலைட் பண்றேன்னு சொல்லி வலுப்பிட்டால் எக்ஸாமுக்கு முதல் நாள் இருந்து சிரிக்கத்தான் வரும். கைட்ல ஹைலைட் பண்ண தொடங்கிட்டால் எக்ஸாமுக்கு முதல் நாள் கைட்ல ஹைலைட் பண்றேன், கைட்டுக்கு மேல எழுதி வைக்கிறேன், பக்கத்துல எழுதி வைக்கிறேன், அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துக்கு கொஞ்சம் வாசிக்கீங்க உனக்கு என்ன சின்ன குழப்பம் வந்தாலும் உள்ளுக்கு அப்புறம் வாசிக்கணும்னு தோணும். அப்படி தோணி உள்ளுக்கு இறங்கி வளர்க்கிட்டேன்னு சொன்னா என்ன நேரம் போயிருந்தேன், பிறகு நேரம் போயிடும் அதை பிடிக்கிறார் சரியா? அப்ப என்ன வெளியெடுத்து வச்சுன்னு சொன்னா அடிக்கடி ஒரு கால் இன்னைக்கு இந்த பாடத்துக்கு மைக்ரோபயாலஜி எடுத்து ஒரு கால் இன்னைக்கு நோட்ஸோ கையில வாசி பாசிச்சு அதுல விடுபட்ட பாயிண்ட்ஸ்களை எல்லாம் ஆட் பண்ணு சரியா அதுல விடுபட்ட பாயிண்ட்ஸ்களை இதுல ஆட் பண்ணு பெரும்பாலும் நான் முற்பட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி போட்டு காலேஜ் கூட தான் போறேன். நீ தேவையான பாயிண்ட்ஸ் உனக்கு தேவையானதான் அதை ஆட் பண்ணு சரியா? இப்ப இந்த கைட பாக்குறதுனா அப்புறம் எனக்கு எழுதுவோம் ரைட்டா? இந்த அப்டேட் பண்ணி எனக்கு எழு
இல்லடா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நீ கட்டானா திருப்பி இறங்கி வந்தாங்க சரியா நாங்க விஷயத்துக்குள்ள போவோம் ரைட் இதுல இருந்து வந்துட்டா என்ன உணவுல வந்து பெரும்பாலும் என்ன இருக்க போறது கார்போஹைட்ரேட் போறதும் இருக்கு அதில் நாடி பரப்புற ஆக்கலாறு பாக்டீரியா கொஞ்சம் மாறுவோம் பாக்டீரியா கொஞ்சம் மாறுவோம் இந்த அகலாகிற நாடிகளை போயினா அதில் என்ன செய்ய போறோம் நாம் இந்த லிப்பேஸ் அமிலேஸ் புரோட்டினேஸ் பெக்டினேஸ் லிப்பேஸ் அமிலேஸ் செல்லேஸ் புரோட்டினேஸ் பெக்டினேஸ் இந்த அஞ்சு வகையான கலப்புற நோக்கியத்தை சுரக்க போறோம் ரைட்டா சுரந்த தங்களை சாப்பாடு எடுக்க போறோம் ரைட் இதோட என்ன முடியுது உணவு பலதரங்கள் இதோட முடியல ரைட்டா
அடுத்த விஷயத்துக்குள்ள போகணும் என்று சொன்னால் அடுத்த விஷயம் அதுல ஏற்பட போற மாற்றம். சரியா, அடுத்த விஷயம் அதுல ஏற்பட போற மாற்றம். இந்த மாற்றத்தையும் ரெண்டா சொல்றாங்க. ஒன்று வந்து உணவு பதவிஞ்சா பிறகு, அதாவது மாற்றம் சொல்றாங்க, நல்லா இருந்த உணவு பதவிஞ்சா பிறகு எப்படி மாறப்படும்? பதினாறு பௌதிக ரசாயன கட்டாயம் மாறுங்க, பௌதிக ரசாயன உயிரியல் கட்டாயமும் மாறப்போறேன்னு பாத்துனாங்க. அதாவது அந்த மாற்றம், அந்த மாற்றம் எப்படி இருக்கு, அந்த மாற்றம் எப்படி இருக்கு, அதையும் ரெண்டா பிரிக்கிறாங்கதான். ஒன்று ரசாயன மாற்றம், அடுத்தது பௌதிக மாற்றம், அடுத்தது பௌதிக மாற்றம். சரியா, அத ரசாயன உயிரிகள் ரெண்டையும் சேர்த்து ரசாயன மாற்றம் சொல்லலாம், பௌதிக மாற்றம் பௌதிக மாற்றம் சொல்லலாம். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரசாயன மாற்றம் வந்து நாங்க என்ன செலக்ட் பண்ணாங்க, கார்போஹைட்ரேட் புரதம் லிபிட் இதுதான் எங்க உணவு செலக்ட் பண்ணாங்க. அந்த உணவுல எப்படி மாற்றம் வரப்போதுதான் என் விஷயம். சரியா, அந்த உணவு மூன்றுமே எப்படி மாறுற, அந்த மூன்று வகையான உணவு கட்டமைப்பும் எப்படி மாறுறன்னு சொல்றதுதான் விஷயம். சரியா, சேனல்ல ரெக்கார்டிங் எல்லாம் வெளியே போடுறது இல்லை, தேவையானவர்களுக்கு மட்டும்தான் தகவல் விஷயம் கொடுக்குறது. நீங்க நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, என்ன ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, அது அப்பே இல்லை, இதை அப்டேட் பண்ணிக்கிறா நான் உனக்கு கிளவுட் மீட்டிங்ல தாரேன். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று வகையான உணவுகளையும் எப்படி ஏற்பட போகும், இந்த ரசாயன மாற்றம் இந்த மூன்று வகையான உணவுகளையும் எப்படி ஏற்பட போறாங்கதான் இந்த விஷயம். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மூன்றும் எப்படி மாறப்போகுது, உணவு பதினஞ்சா பிறகு இந்த மூன்றும் எப்படி மாறப்போகுது என்று சொல்றதுதான் விஷயம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது சொன்னால் இந்த என்ன தெரிவிக்கிறார்கள், புரதத்தை எடுக்கிறார்கள். சரியா, முதலாவது புரதத்தை எடுக்கிறோம். சரியா, புரதத்தை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா புரதம் வந்து அழுகிறது சொல்றது, அதே மாதிரி புரதம் அழுகுன்னு சொல்றது, அடுத்தது அழுகுதல். சரியா, அழுகுதல். அடுத்தது இரண்டாவது விஷயம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொன்னால் அது வந்து நொதித்தல். சரியா, அது வந்து நொதிக்கிறது, அழுகிறதுக்கு புரதம் தரும். நொதிக்கிறதுக்குள்ள கார்போஹைட்ரேட் தரும். காந்த அடைதல் பாத்தீங்கன்னு சொன்னால் விஷயம் என்ன சொல்றேன், இந்த புரதம். சரியா, புரதம் வந்து பலதரையின செயற்பாட்டை அழுகிறது சொல்றது, புரதம் பலதரையின செயற்பாட்டை அழுகிறது சொல்றது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பலதரையின செயற்பாட்டை நொதித்தல் சொல்றது. ஏன்னா பலதரையில என்ன நடக்க போகுது, சிக்கலா இருக்கிற கார்போஹைட்ரேட் வெளியே கார்போஹைட்ரேட்டா மாற போகுது. அது என்ன சொல்றாங்க, கலச்சுவாசத்துல நொதித்தல் தான் சொல்றாங்க, அது நொதித்தல். சரியா, இந்த காரி சுவாசம் காரிங்க சுவாசம் அப்படிலாம் ஒரு குழப்பம் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கொண்டு நிறைய யோசிச்சுன்னா குழப்பம் வருது. சரியா, அப்ப என்ன கார்போஹைட்ரேட் பலதறையிறது நொதித்தல். அதே மாதிரி லிபிட் என்ன பதார்த்தங்கள் வந்து பலதறையிறது நமக்கு தெரியும், வளர்மையா அந்த சேஞ்ச் வளர்மையை சொல்றது பாண்டல் அடைதல். ஏன்னா பாண்டல் அடைதல். சரியா, லிபிட் பலதறையிறது பாண்டல் அடைதல். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கிற புரதம் எப்படி நாசமா போறேன்னு பாத்தீங்கன்னா முதல் புரதமா இருக்கு, முதல் புரதமான புரத கட்டையா இருக்கு. அவர் என்ன நடக்கும், புரதம் உழைஞ்சவன் பாத்தியா, அமினோமிலமானது அமினோமிலம் பயன்படுத்தலாம். அப்ப அமினோமிலத்துல இருந்து என்ன வரலாம்னு பாத்தீங்கன்னால் அமோனியா கூட்டம் இருக்க, அப்ப அமைன் வரலாம், அதே மாதிரி அமோனியா வரலாம், அமைன் வரலாம், அமோனியா வரலாம், அதோட H2S வரலாம். H2S H2S எங்க இருந்து வரும், இரு சல்பர் பிணைப்பு வருது, எதிரத்துல வருதுன்னு ஞாபகப்படுத்தி போடு, இரு சல்பர் பிணைப்பு எங்க உள்ளதுல வருது, அந்த கந்தகம் மூலம் H2S வரலாம், அந்த கந்தகம் மூலம் H2S வரலாம். சரியா, அப்ப இந்த நல்லாக்க புரதம் பல நிலைக்கு என்ன வர போகுது, ஒன்று அமோனியாவா எப்படி கட்டாயம் மாறுற, அமோனியாவா மாறு, ரெண்டாவது எப்படி மாறுற, அமினோமிலமா மாறு, சாரி அமைனா மாறுற, அமினோமிலமா மாறுற, அமோனியா மாறுற, H2S மாறு. இதுல ஓரம் மாறிக்கிட்டு நீ இந்த ஓரம் ஞாபகம் பண்ணி போடு, ஒன்று அமினோமிலமா வரலாம், அமினோமிலம் வரலாம், ஏது அந்த அமினோமிலம் மேலும் எப்படி விளையாமல் பாரு. சரியா, வார அமினோமிலம் எல்லாம் பூரண முடியாத இருக்கு, இப்ப கொஞ்சம் அமினோமிலம் இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, அமைனா உடையலாம், அமைனா வரலாம், அது அமினோமிலம் உடையா, அமினா வரலாம், அடுத்தது அமோனியா வரலாம், அடுத்தது முதலாவது என்ன, கார்போஹைட்ரேட் சொன்னால் என்ன, இருக்கும் ஒரு சக்கரை இரு சக்கரை எல்லாம் இருக்கும்.
ரைட்டா? உதாரணத்துக்கு நாங்க பல் சாக்கெட் செலக்ட் பண்ணுவோம், பல் சாக்கெட் செலக்ட் பண்ணா போர் சாக்கெட் எட்டு சாக்கெட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாமே அதை ஈஸியா முடிச்சு. சரியா? ஒரு நிமிஷம் விடா. முதலாவது விஷயம் பல் சாக்கெட் நாங்க செலக்ட் பண்ணுவோம். பல் சாக்கெட் செலக்ட் பண்ணினால், பல் சாக்கெட் செலக்ட் பண்ணினால் என்ன நடக்கும்? பல் சாக்கெட் அதாவது சிக்கலான கார்போஹைட்ரேட், பல் சாக்கெட் என்ன சிக்கலான கார்போஹைட்ரேட். சரியா? சிக்கலான கார்போஹைட்ரேட்ல இருந்து நீ சமயவாத பழைய பாடம் படிக்கிறேன், பாடம் படிக்க நடக்கிறது சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கே நடக்க போகுது. உன்னைக்கும் தக்க சமயவாட வெளியே வச்சு செய்யுது. சரியா? அதான் நடக்க போகுது. சிக்கலான கார்போஹைட்ரேட், சிக்கலான கார்போஹைட்ரேட். சரியா? உடனே கேட்க, முதல் என்ன மாறும்? வெளிய கார்போஹைட்ரேட்டா மாறும். முதல் என்ன மாறும்? வெளிய கார்போஹைட்ரேட்டா மாறும். சரியா? இது எல்லாம் நோர் சர்க்கிட்டா இருக்கு. வெளியே கார்போஹைட்ரேட், சிக்கலான கார்போஹைட்ரேட், பல சர்க்கிட்டா இருக்கலாம். சரியா? அந்த எளிய கார்போஹைட்ரேட்ட மேல முடக்கி, அந்த எளிய கார்போஹைட்ரேட் மேலும் நொதித்தல் அடைகிறேன், நொதிக்கிறதால என்ன வரும்? கார்போஹைட்ரேட் நொதிக்கிறதால என்ன வரும்? நொதித்தல் என்ன? அட்போல் நொதித்தல், அடுத்தது அமிலம் நொதித்தல். ஏன்னா அப்ப என்ன வரலாம்? ஒன்று அமிலம் வரலாம், ரைட்டா? ஒன்று அமிலம் வரலாம், ரெண்டாவது அட்போல் வரலாம். ரெண்டு அமிலம் வரலாம். நீ வந்து எலக்ட்ரிக் அமிலம் அப்படி இல்லாத தேவையில்ல அதுக்கு மேல என்ன வரலாம்? ஒரு நோய்தல் என்ன வரும்? வாயு வரும். ஏன்னா ஒரு நோய்தல் வாயு வராது, ஏன்னா அதுல ஒன்றுல காரணி ரெண்டா வரும். அட்டோல் நோய்தல் அதுல வந்து அட்டோல் நோய்தல் சிஓ2 வாயு வரும். என்ன அது லிப்பிட் உணவு என்ன நடக்க போகுது? பான்கள் அடைக்கும். லிப்பிட் உணவு பான்கள் அடைய போகுது. சரியா? அது என்ன நடக்கும் பான்கள் என்றால் லிப்பிட் எப்படி பலதடைய போகுது? லிப்பிட் உணவு எப்படி பலதடைய போகுது? லிப்பிட் பலதடைதான் பான்கள் அடைதல் என்ற சொல் பயன்படுத்தி சொல்றதா. சரிக்கா? அது பலதடைய நடக்கும். லிப்பிட் பலதடைஞ்சா லிப்பிட் எங்க வந்து கொழுப்பமிலம் பிளஸ் கிளிசரால் லிப்பிட். ஏன்னா அப்ப அதையெல்லாம் கொழுப்பமிலமும் கிளிசரோலும் வர போறேன். கொழுப்பமிலமும் கிளிசரோலும் மேல் பலதடைஞ்சு இதுதான் மாற்றம். இந்த புரதம் கார்போஹைட்ரேட் லிப்பிட் என்ற உணவு இப்படி மாறு. புரதம் கார்போஹைட்ரேட் லிப்பிட் என்ற உணவு இப்படி மாறு. ரைட்டா? இதை பார்த்து ஓகே இப்படி மாறு. அதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, இதே இப்படி மாறுறத மாறுறதுக்கு என்ன தேவை? அதாவது என்ன எப்படி மாறு? இதால மாறு இந்த நொதியம் சொன்னா அந்த நொதியம், அந்த நொதியம் இது ஒன்னே மாறுறதுக்கு நொதியம். சரியா? நொதியம் சொல்லலாம். அந்த நொதியம் கண்டு பார்த்தா என்ன புரதத்துக்கு வந்து புரதம் பகுப்புரியா சுரக்கப்பட நொதியம். பொதுவாக காஞ்சல் போறாங்க, நிறைய யோசிக்கல இதெல்லாம் அப்படிலாம் சொல்லல. பொதுவாக சொல்றாங்க புரதம் பகுப்புரிய நொதியம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா சிக்கலான கார்போஹைட்ரேட் வெளியே கார்போஹைட்ரேட் மாறைக்கும் முதல்ல அமிலேசிதம் பண்ணலாம். சிக்கலான கார்போஹைட்ரேட் இல்ல வெளியே கார்போஹைட்ரேட் மாறைக்க அமிலேசிதம் பண்ணல. எளிய கார்போஹைட்ரேட் உடைக்க சர்க்கரை பகுப்புரிய நொதியங்கள் வாய்க்கலாம். சர்க்கரை பகுப்புரிய நொதியங்கள் சரியா நுண்ணங்கிலால வாங்க சர்க்கரை பகுப்புரிய நுண்ணங்கிலா சுரக்கப்படும் சர்க்கரை பகுப்புரிய நொதியங்கள் சொல்லலாம். இதுல அதே மாதிரி இது என்ன லிப்பிட் பகுப்புரிய நொதியங்கள், லிப்பிட் பகுப்புரிய என்ன ஓயல் இருந்து நீ கேட்கிற விஷயம் போகும் வந்துருக்கு. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல என்ன வளமையா கேள்விப்படுற விஷயங்கள்லாம். சரியா? முதலாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால்